வந்து நாலு க்வெஸ்சன் பார்க்க போறோம். க்வெஸ்சன் நம்பர் 26ல ஒரு ஏணியானது தரையின் அடிச்சுவற்றிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? 3.5 மீட்டர் தூரத்தில் உள்ளது. ஒண்ணு, இந்த க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமான க்வெஸ்சனு. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 7 மீட்டர் அப்படின்னு வரும். அடிச்சுவற்றிலிருந்து 3.5 மீட்டர் தூரம். இந்த தூரம், இந்த தூரம், இது வந்து சுவர். இந்த சுவர்ல இருந்து இப்படி இந்த இடத்துல இந்த இது வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு? 3.5. அப்ப நம்ம அடிப்பகுதி அப்படிங்கிறப்ப என்ன எடுக்கணும்? காஸ் எடுக்கணும் இல்லையா? காஸ் 60 சமம் அடிப்பக்கம் பை கர்ணம். அப்ப காஸ் 60 1/2 சமம் 3.5 பை எக்ஸ். அப்ப அப்படியே கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன வரும்? ஸோ எக்ஸ் சமம் 3.5 பெருக்கம் 2 சமம் 7.0. 0 என்னாயிரம் கட்டாயிரம் சமம் 7 மீட்டர். ஸோ ஏணியின் நீளம், ஏணியின் நீளம் சமம் 7 மீட்டர். இதில் இதுக்கு 1 மார்க்கு, இந்த சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு 1 மார்க்கு, இந்த ஆன்சர் பார்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து 1 மார்க் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த க்வெஸ்சன் வந்து திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கொடுத்துருக்கு. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு பார்த்தா அரைக்கோளம், இது வந்து முழு கோளம் இல்லை, அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு பார்த்தா 3πr² ஏன்னா அந்த மூடியோடு சேர்ந்து வரும். அரைக்கோளத்தின் வலைபரப்பு பார்த்தா 2πr². ஸோ இது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு? 675π. அப்ப இந்த பையும் கேன்சல் பண்ணிடணும். ஸோ r² சமம் 675/3. இதை கேன்சல் பண்ணா 2 2 மீதி 1 5. அப்ப 6 எவ்வளவு வரும்? 15 15 225. ஸோ r மதிப்பு 15. அப்ப 2πr² அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 × இந்த பைய அப்படியே வச்சுக்கலாம். ஆர்க்கு மட்டும் நம்ம 15 × 15 போட்டு நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 225 × 2π இல்லையா? ஸோ 2 × 10 இங்கே 5 450π அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ கொடுக்கப்பட்டது வந்து மொத்த பரப்பு. ஸோ 3πr² சமம் 675. பை கேன்சல் பண்ணிடு, 3r டிவைட் பண்ணினா 220 மீதி 1 இருக்கு இல்லையா, 25. ஸோ ஆர் சமம் 15. அந்த 15 2πr² வளைவரப்பு பார்த்தா 2πr² இதை போட்டிங்கன்னா 450π வரும். அடுத்த க்வெஸ்சன் வந்து இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்குது.